ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி குயிக்காக க்ளோ வால் போடுறதுன்றது தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மூணு முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஸ்பீடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சென்சிட்டிவிட்டி. செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ரெண்டாவதாக சென்சிட்டிவிட்டி இருக்கும், இதுதான் சென்சிட்டிவிட்டி. ஜென்ரலில் வந்து ரேமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து 3GB ரேம் இருந்து, அதனால் நான் 91 வச்சுருக்கேன் சென்சிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், கண்ட்ரோலில் இதெல்லாம் பார்த்துங்க. நம்ம கஸ்டமர் கண்ட்ரோலில் க்ளோவால் கண்ட்ரோல் எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், மேலே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மீதி ஷூட்டிங் பட்டனு, எப்பவுமே மோஸ்ட்லி வந்து டபுள் ஷூட்டிங் வச்சுங்க. டபுள் ஷூட்டிங் வச்சிங்கன்னா நம்ம க்ளோவால் ரைட் சைடில் கிளிக் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் வந்து போட்டுக்கலாம் குயிக்காக. இது பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்பீடுக்கு மெயினாக பார்த்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெமோ வீடியோ இதுதான் பாருங்கள். டெமோ வீடியோவில் இப்போது அருண்ன்றவர் என் ஃப்ரெண்டு தான், நான் விளையாடும் போது வீடியோ எடுக்கல, ஆனால் அவர் விளையாடும் போது நாங்கள் வீடியோ எடுத்தோம். இது ஒரு ரூம் மேட்ச் போட்டோம், 1v2 போட்டோம். இதில் பாருங்கள் அவர் எப்படிலாம் க்ளோவால் போடுறாரு, எப்படி அடிக்கிறாரு, எவ்வளோ ஸ்பீடில் வந்து பிளேயர் வந்து டைவெர்ட் பண்ணுறாரு, எப்படிலாம் க்ளோவால் போட்டு அடிக்கலாம் எல்லாம் பாருங்கள். இப்படி ஏறுறாரு. ஃபஸ்ட்டு அவர் மூமெண்ட் ஸ்பீடு பாருங்கள், மூமெண்ட்லாம் பாருங்கள். எனிமே அந்த சைடு போயிட்டான் பார்த்துட்டாரு. பாருங்கள் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறாருன்ட்டு. ஹெட்டு பார்த்தீங்களா எப்படி விழுதுன்ட்டு. ஹெட் வந்துன்னு இந்த மாதிரி வீடியோ எப்பவுமே வந்து எனிமி நெக்ஸ்ட்டு எங்கே வருவான்னு முன்னாடியே கெஸ் பண்ணிங்க. கெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளோவால் போட்டு தப்பிக்கலாம். பார்த்தீங்களா இப்போது அவன் ரிவ்யூ பண்ணுறான். ரிவ்யூ பண்ணும்போது எப்பவுமே க்ளோவால் எப்படி போடணும்னு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்டுட்டிங்கன்னா எனிமி உள்ளே வர முடியாது. எவ்வளோ ஷார்ப்பாக க்ளோவால் போடுறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள் அவனை அடிக்க முடியாத மாதிரி க்ளோவால் போடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி குயிக்காக க்ளோவால் போட கற்றுக்கணும்னா நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி மெயினாக வேணும். சென்சிட்டிவ் வந்து நம்ம திரும்புகிறப்போ குயிக்காக திரும்பிட்டு குயிக்காக க்ளோவால் போடுறதுக்கு வேணும். பாருங்கள் க்ளோவால் எப்படி குயிக்காக போடுறாங்கன்னு பாருங்கள். எப்பவுமே நம்ம ஹெல்த் பேக் போடும்போதோ இல்லை லூட் அடிக்கும் போதோ சுற்றி க்ளோவால் போட்டுங்க. க்ளோவால் போட்டிங்கன்னா எனிமி வந்து சீக்கிரமாக வந்து உள்ளே அடிக்க முடியாது. இது வந்து கிளாஸ் கோடில் மெயினாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எனிமி எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணோன்னு பாருங்கள். நல்லா குயிக்காக ஆல் த பாய் ஆச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணிட்டாரு. இப்போ செகண்ட் ரவுண்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு அவ்வளோதான் காய்ஸ். இதே போல் நீங்களும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய வீடியோ இந்த மாதிரி நாங்களும் போட்டுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சென்சிட்டிவிட்டினா என்ன, இல்லைன்னா கன்னு, எல்லா கன்று பற்றியும் நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வேறு எதனா உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.